அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. நியூஸ் தமிழ் குவைத் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் சிலவற்றை ஒவ்வொன்றாக காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளில் முதலாவதாக, குவைத் சர்வதேச விமான நிலையத்திற்கு வரும் ஒவ்வொரு விமானத்திலும் 35 பயணிகளுக்கு மேல் இருக்கக்கூடாது மற்றும் ஒரு நாளைக்கு 1000 பயணிகளுக்கு மேல் குவைத் வர அனுமதி இல்லை என்கிற முடிவால் விமான நிறுவனங்களும் பயணிகளும் பெரும் இழப்பிற்கு உள்ளாகி உள்ளார்கள். மேலும் டிக்கெட்டுகளின் விலையும் தாறுமாறாக உயர்ந்துள்ளதாக தெரிகிறது. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏறத்தாழ முன்பதிவு செய்யப்பட்ட 60,000 டிக்கெட்டுகள் கேன்சல் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளது. கொரோனா வைரஸின் புதிய பரிமாணம் மற்றும் குவைத்திற்குள் வந்த சில பயணிகளிடம் இருந்த போலியான PCR சர்டிஃபிகேட்டுகள் மற்றும் பிரிட்டனில் இருந்து வந்த 2 பேருக்கு புதிய கொரோனா தொற்றுகள் கண்டறியப்பட்டது போன்ற பல்வேறு காரணங்களால் ஜனவரி 24 முதல் பிப்ரவரி 6 வரை இந்த பயணிகளின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இருப்பினும் குவைத் விமான போக்குவரத்து துறையும் சுகாதாரத்துறையும் இணைந்து விமான நிலையத்தில் குவைத் வரும் பயணிகளுக்கு தரமான மேம்படுத்தப்பட்ட PCR பரிசோதனைகளை செய்வதற்கு திட்டமிடப்படுகிறது. இதில் ஒரு சில தனியார் லேபுகளையும் இணைக்கவும் மேலும் அதற்கான கட்டணங்களை முறைப்படுத்தி அதை விமான டிக்கெட்டுடன் வசூலிக்கவும் ஒரு திட்டமிடல் நடைபெறுகிறது. விரைவில் குவைத் விமான நிலையத்தில் அரசு மற்றும் தனியார் துறையுடன் இணைந்து உயர்தரமான PCR டெஸ்ட் எடுக்கும் மையங்களை அதிக எண்ணிக்கையில் திறக்கவும் மீண்டும் பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் விமானங்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும் என்று தெரிகிறது. இன்னும் 1 வார காலத்திற்குள் இந்த குழப்பங்கள் சரி செய்யப்படலாம். ஆகவே குவைத்திற்குள் வர நினைக்கும் நம்முடைய உறவுகள் இன்னும் 1 வாரம் அல்லது 10 நாட்களுக்கு பிறகு தங்கள் விமான பயணிகளை திட்டமிடுவது சிறந்ததாக இருக்கும். கொரோனாவை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 384 புதிய நோய் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக கொரோனாவினால் யாரும் மரணிக்கவில்லை என்பது சற்று ஆறுதலான செய்தி. குவைத்தின் மன்னர் மரியாதைக்குரிய ஷேக் நவாஃப் அல் சபா அல் அவர்கள் புதிய பிரதமராக ஷேக் சபா ஹாலித் அவர்களை நியமனம் செய்து அவரது தலைமையில் புதிய அமைச்சரவையை கட்டமைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். முன்னதாக புதிய அரசாங்கத்தில் ஏற்பட்ட சில குழப்பங்கள் காரணமாக ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா நோய் தொற்றுக்கு எதிரான களத்தில் செயலாற்றுவதற்காக கடந்த ஆண்டு கியூபா, இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்தும் மருத்துவ பணியாளர்களை குவைத் அரசு வரவழைத்திருந்தது. அவர்கள் அனைவரும் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் மருத்துவ பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இவர்களில் இறுதியாக கடந்த அக்டோபர் மாதம் குவைத் வந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த 15 மருத்துவர்கள், 152 நர்சுகள் மற்றும் 41 டெக்னீஷியன்களை குவைத் அரசு மீண்டும் கொரோனா ஒழிப்பு பணியில் தற்போது நியமனம் செய்துள்ளது. பொது இடங்களில் உள்ள மரங்களை அனுமதியின்றி வெட்டுவது மற்றும் அழகுக்காக சாலை ஓரங்களில் உள்ள மரங்கள் மற்றும் செடிகளை கால்நடைகளுக்கான தீவனங்களுக்காக வெட்டுவது போன்றவை தண்டனைக்குரிய குற்றம் என்று குவைத் பொதுப்பணித்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இத்தகைய குற்றவாளிகளுக்கு 5,000 தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. குவைத்தின் 2021 ஆண்டுக்கான 60th தேசிய தின மற்றும் 30th விடுதலை நாள் கொண்டாட்டங்களை பிப்ரவரி மாத தொடக்கத்திலிருந்தே கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்போவதாக அரசு அறிவித்துள்ளது. புதிய மன்னராக பொறுப்பேற்றுள்ள ஷேக் நவாஃப் அல் அஹமது அல் ஜாபர் மற்றும் புதிய இளவரசர் ஷேக் மிஷால் அல் ஜாபர் அவர்களது தலைமையில் 1வது விழாவாக இருப்பதால் இந்த ஆண்டு ஹாலா பிப்ரவரி கொண்டாட்டங்களை பிப்ரவரி தொடக்கத்திலிருந்தும் மார்ச் 31 இறுதி வரை கொண்டாட வேண்டும் என்று ஒவ்வொரு குடிமகனும் மற்றும் வெளிநாட்டவர்களும் குவைத்தில் தேசிய கொடியை உயர்த்தி பிடிப்பதன் மூலம் நாட்டின் மீதான தங்களின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குவைத்தில் இன்றைய வானிலை அறிக்கை அதிகபட்ச வெப்பநிலையாக 19 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 4 டிகிரி செல்சியஸும் இருக்கும். காற்றில் ஈரப்பதம் 65% சூரிய உதயம் காலை 6:40 சூரியன் மறைவு 5:21 இருக்கும். இன்றைய குவைத்து தினார் இந்திய மதிப்பில் 238.77 ரூபாயாகவும் இலங்கையின் மதிப்பில் 637.22 ரூபாயாகவும் இருக்கும். ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலும் சில சிறிய மாற்றங்கள் இருக்கும். குவைத்தின் மன்சூரியா பகுதியைச் சேர்ந்த 2 குவைத் இளைஞர்கள் சுமார் 20,000 தினார் மதிக்கத்தக்க தங்களது விலையுயர்ந்த காரில் சாலையில் பயணம் செய்து கொண்டிருந்த போது
அதிரடியாக குறுக்கே வந்து வழிமறுத்த மற்றொரு வாகனத்திலிருந்து ஒருவர் ஆயுதங்களை காட்டி அந்த இளைஞர்களை சாலையில் இறக்கிவிட்டு அவர்களது காரை கடத்திச் சென்ற சம்பவம் ஒன்று மன்சூரியாவில் காவல் நிலையத்தில் பதிவாகி உள்ளது. சினிமா பாணியில் நடந்துள்ள இந்த சம்பவம் கேட்பவர் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மற்றொரு சம்பவமாக ஜஹரா பகுதியில் ஒரு ஆசிய நாட்டைச் சேர்ந்தவரை கத்தியால் குத்திவிட்டு அவரது பணம் மற்றும் மொபைல் ஃபோன் போன்றவற்றை கொள்ளையெடுத்துவிட்டு வாகனத்தில் ஏறி தப்பிச் செல்வதைக் கண்ட காவல்துறையினர் உடனடியாக அந்த காரை விரட்டிச் சென்றனர். ஏறத்தாழ ஃபாகில் வரை விரட்டிச் சென்று இறுதியில் அவரை மடக்கிப்பிடித்தும் வேறு வழியின்றி அவரது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். இருப்பினும் அவர் மீண்டும் தப்பித்து மீண்டும் பிடிபட்டுள்ள ஒரு சம்பவம் இன்றைய நாளிதழில் வெளிவந்துள்ளது. என்னதான் காவல்துறையினர் மிக கவனமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் குவைத்தில் அதிகரித்த வண்ணம் இருப்பது வெளிநாட்டவர்களின் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. நண்பர்களே, இன்றைய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், நியூஸ் தமிழ் குவைத் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் என்பதையும் செலக்ட் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷேக் தாவூத். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.